எதிர்பாராத நிகழ்வா? பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும் முத்து, இவர்களின் சூழ்ச்சியில் முத்து சிக்குவாரா? செறிவால் பிரச்சனையில் சிக்குவாரா? மீன் அடுத்தடுத்து அரங்கேறும் பரபரப்பான சம்பவங்கள். முத்துவை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் மீனா. எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். ஏஸ், இந்த வீடியோவில் பேக் டு உங்களை சந்திக்க வந்திருக்கிற ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏஸ், எனக்கும் இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னுக்கு நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஒரு சிலவங்க செய்கிறீங்க, நிறைய பேர் செய்ய மாட்டேன்றாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் எங்களோட தொடர்ச்சியான அட்டகாசமான வீடியோக்கள் உங்களுக்கு வருங்க. ஓகேங்களா? ஏஸ், இந்த வீடியோவில் இருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன, சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபேவரட்டான சிறகடிக்க ஆசை. சிறகடிக்க ஆசை எல்லாருக்குமே ஒரு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு காமெடி வேணுமா, காமெடி இருக்குது. ஃபன் வேணுமா, ஃபன் இருக்குது. என்ஜாய்மெண்ட் வேணுமா, என்ஜாய்மெண்ட் இருக்குது. த்ரில் வேணுமா, த்ரில் இருக்குது. எக்ஸைட்மெண்ட் வேணுமா, எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இது எல்லாமுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பேக் ஸ்டோரி, ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு புதிரான ஒரு விஷயங்கள், ஒரு பேக் ஸ்டோரி எல்லாமுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி நம்மளோட மீனாவோட தம்பியோட ஒரு விஷயம் வரும், ஒரு மறைஞ்சு கொஞ்சம் புதஞ்சு போயிட்டுருக்கு. ஏன்னா நம்மளோட விஜயோட பணத்தை திருடினது யார்? மீனாவோட தம்பி. மீனாவோட தம்பி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளோட ஒருத்தங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. இது ரொம்ப நாளாக மறைக்கப்பட்டிருக்கு. பட் இந்த விஷயம் மீனாவோட விஜயாவோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், மீனா இதுக்கப்புறம் எப்படி கீழே போகிறாங்க? ஸோ ஏன் நம்மளோட ஹஸ்பண்டுக்கும் மீனாவோட தம்பிக்குமே அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்றத மீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும், ஸோ மீனாவை இன்னுமே டவுன் பண்ணுற மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரப்போகுது. ஸோ இதில் யார் மாட்டப்பட போகிறாங்க, யார் இதாக்க போகிறாங்க? மீனோட தம்பி மட்டுமா மாட்டப்பட போகிறாங்க? என்ன, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் மாட்டப்பட போகிறது நம்மளோட ரோகிணி. ஏன்னா ரோகிணி வட்டிக்கு வாங்கியிருக்கிறது நம்மளோட சிட்டிக்கிட்ட. ஸோ சிட்டிக்கிட்ட வட்டிக்கு வாங்கினதால வட்டி மசியத்தையாக நம்மளோட மீனோட தம்பியின் வாய் மூலமாக மாட்டப்பட போகிறாங்க. ஸோ அது மாட்டுப்பட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்றதுமே இருக்க சப்பாக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் எப்படி கேரி ஆன் ஆகிறது அப்படின்றது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக இணைந்திருந்து சூப்பரான நிறைய விஷயங்களை பார்த்து ரசிங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.